பிளட் மணி புது விறுவிறுப்பான சஸ்பென்ஸ் படம் உங்கள் ஜி5 ஆப்பில். 36 மணி நேரத்தில் இரண்டு தமிழர்களின் உயிர் காப்பாற்றப்படுமா? இன்றே காணுங்கள் உங்கள் ஜி5 ஆப்பில். செகண்ட் ரோமோ பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும், நம்ம வனிதாக்கா பயங்கரமா கடுப்பாயிட்டு இந்த கேமுக்குள்ள நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. ஆனா இப்ப தேர்ட் ப்ரோமோ அல்டிமேட்டா இருக்கு, நம்ம பிக் பாஸ் அல்டிமேட்ல அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, தேர்ட் ப்ரோமோல மறுபடியும் கேம் சுட்டுப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. வனிதா நான் உள்ள வரேன் அப்படின்னு சொன்னேன், ஷாரிக் வந்து பாத்தீங்கன்னா மும்தாஸ் வம்பெழுத்த மாதிரியே வனிதா கிட்ட நீங்க கேமுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு வனிதா வந்து சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்னு கேட்டு சண்டை போட, உடனே ஷாரிக் வந்து நான் தான் கேப்டன், நான் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை பெருசாயிடுது. உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாலா என்ன சொல்றாரு அப்படின்னா, வனிதாக்கா நீங்க வந்து வெறும் கண்டெஸ்டன்ட் தான், நீங்க வந்து இந்த வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர் கிடையாது, நீங்க என்னமோ வீடே உங்களது அப்படிங்கிற மாதிரி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி பாலாவும் கலாய்ச்சிட்டுறாங்க. உடனே வனிதா வந்து போடாடே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சோ இந்த மாதிரி முதல் நாளே பயங்கர சண்டைகள் சர்ச்சைகளுமா போயிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள ஆல்ரெடி நிறைய கருத்து வேறுபாடுகள் வர ஆரம்பிச்சிச்சு. இதை பத்தி உங்க கருத்துக்கள் என்ன? அண்ட் வனிதா வந்து வத்தி குச்சியா பத்த வைக்கிறதுக்காக அந்த மொமெண்ட்காக நீங்க இவ்வளவு வெயிட்டிங் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம சினி உலகத்துக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு மனைவி மட்டும் இல்லல்ல, நீங்க மனைவி ஒரு மனைவி மட்டும் இல்லல்ல உங்களுக்கு. ஏய் உண்மையாவா இது வந்துட்டு இப்ப? ஆமாவா இல்லையா? இல்ல. அண்ணா உங்களுக்கு வெக்கமாட சூடு சொன்னல இல்ல. எது இருக்கு? ஆமாவா இல்லையா? இல்ல. ஏய் 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 ஏய